உலகத்தில் மூன்று தான் உயிர்கொள்ளி நோய் தம்பி ஒன்று ஹார்ட் அட்டாக் இரண்டு கேன்சர் மூன்றாவது ஆக்சிடெண்ட் இன்க்ளூடிங் சுயசைட் இதை மூன்றும் இன்று மனம் வைத்தால் நூற்றுக்கு நூறு தடுக்க முடியும் அது மனம் மட்டும்தான் வைக்கணும்னு தவிர அதை விட்டோன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் உன்னை சரி ஒரு கவலை வருது பிரச்சனை வருது கவலைப்பாருங்க பிரச்சனை போயிடப்போதா ஒன்றும் கவலைப்பட்டால் வியாதிகள் வரும் ஒன்று உயிர் தான் போயிடப்போகுது ஸோ விலமதிக்க முடியாத உயிரினம் தெய்வம் இதை பாருங்களேன் அந்த உயிரினம் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும் அதுதான் ஆலய வழிபாடின் மதங்கள் தோன்றியது அந்த ஆலய வழிபாடுன்னு தோன்றிய உள்ள கடவுள் ஒன்று இருக்காங்கல்ல மூலவர் அவர் மூலம் உன்னை அறிவதற்குத்தான் அந்த மூலவர் வந்தது எவன் தன்னை அறிந்து அமைதியான நிலையிலிருந்து மகிழ்ச்சியுடன் இருந்து கற்றுக்கொண்டால் உன்னை எந்த சக்தியும் அடிக்க முடியாது அதான் அடிக்கடி உலக மக்கள் மொத்தமே சொல்கிறேன் இது ரஜினி சார் சொல்லும்போது என்கிட்ட சொல்லார் அவர் இது என் மூலம் நிறைய மக்களுக்கு ஒரு நன்மையான கருத்து கூட சொல்லுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு போனார் இன்றைக்கி மார்னிங் அவரோட பேசுனேன் அந்த மூன்று மந்திரங்கள் என்னென்னா எண்ணுகின்ற எண்ணம் சீராக உண்ணுகின்ற உணவு சீராக சீரான உடற்பயிற்சி இந்த மூணு மந்திரங்களை கடைப்பிடிங்களே இந்தியிலேருந்து எந்த வியாதம் வரும் வந்த வியாதம் போயிடும் அதான் எல்லாம் நேர்களுக்கு புரியாமல் சொல்லிட்டுவாங்க இதுதான் ஒரு இது வந்து பெண் பாயிண்டை வச்சுங்க இந்த முனை என்பது கருவறை இந்த முனை என்பது கல்லறை இது கோடு என்பதுதான் வாழ்க்கை வாழ்க்கை என்பது நம் கையில் நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் மூட நம்பிக்கை அற்று வாழ கற்றுக்கொண்டால் இதே கையளவு சொன்னேன் இந்த வாழ்க்கையும் அவர்கள் கையில் தான் அந்த கருவி தோண்டி கல்லறையில் மறைவது உன் கையில் இல்லை இருக்கின்ற வாழ்க்கை உன் கையில் சொன்ன அது மூன்று மந்திரங்களை இந்தியிலேருந்து கடைப்பிடிங்களேன் எண்ணம் உணவு உடற்பயிற்சி அதை நன்றாக வைத்துக் அதை பாருங்களேன் ஆச்சரியப்படுவீங்க அந்த கோட்டை நீங்கள் கூட்டி கொண்டே போக முடியும் சொற்களையும் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லி முடிவோடு இருந்தீங்கன்னா அது கோடு சுருங்கி இருபது முப்பது பேர் இறந்து விடுகிறீர்கள் ஒன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க இந்தியாவில் தான் மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக் வியாதி ஸ்ட்ரோக் எல்லாமே ஒவ்வொரு மணி நேரத்திற்கு இந்தியாவில் மட்டும் இருபதுலேருந்து முப்பது வயது ஆண்கள் பெண்கள் தொண்ணூறு பேர் இறக்கின்றார்கள் அடைப்பு வந்துடுச்சுன்னா மூணு மந்திரங்கள் கடைப்பிடித்தால் ஒரு வருடத்தில் அந்த அடைப்பை சரியாக சரிப்படுத்த முடியும் அடைப்பு கலைஞ்சிடும் ரசிக ரசிகர்களுக்கு என்ன செய்யுமா சொல்கிறேன் உங்கள் அப்பா அம்மாவுக்கு சக்கரவியாதி வந்து ரத்தக்குறிப்பு இருக்குது ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்கு கேன்சர் எது இருந்தாலும் அந்த ஜீன் உங்களுக்கு வந்துடுச்சு அந்த ஜீன் உங்கள் குழந்தைக்கு பேர குழந்தைக்கெல்லாம் போயிட்டே இருக்குது ஒம்பது வருடம் கடைப்பிடித்தால் அந்த ஜீன் அந்த வியாதியின் தன்மையை இழந்து விடுகிறது ஸோ அப்புறம் குறைக்கு பறக்கிற குழந்தைகள்லாம் ஒன்றுமே இல்லை அந்த வியாதியின் தன்மையிலேருந்து நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு வருடத்தில் மருந்து இல்லாதபடி சரிப்படுத்திடலாம் அந்த ரத்தக்குறை அடைப்பு இருக்குது சின்ன கத்தன் மூலம் பாருங்களேன் அந்த கத்திட்ட மூலம் மேலே பார்த்தீங்கன்னா குடை மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள் உன்னிப்பாக அந்த குடை தான் அந்த ஸ்டெண்ட் வித் கிராஃப்டோடு இருக்குது அது மெட்டல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அது டைட்டானியம் கோட்டிங் இருக்கும் அது உள்ளே வந்து என்ன பண்ணும்னா பாலி வினைல் ஃபை ஃபேப்ரிக் அது சிந்தட்டிக் அது வந்து ரத்த குழாவில் வந்து கிளாட் ஆகா அப்படி பார்த்துக்கும் அது வெளியில் வந்து என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு அந்த ஷீத்தை வந்து அங்கே போய் இது பேர் ஸ்டென்ட் கிராஃப்டை அப்படி போய் டிப்ளாய் பண்ணிவிட்டு அந்த டியூப் எடுத்து அதை ரத்த குழாயில் ரத்தம் ஈஸியாக போயிட்டே இருக்கும் இதை வந்து நான் இன்வேசிவாக சர்ஜிக்கல் இல்லாதபடி இன்வேசிவ் சர்ஜிக்கல் நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பிறகு இந்த ஸ்டெண்ட்டு போடுறது வந்து இது வந்து ஸ்டெண்ட்டு கிராஃப்டின் பேர் சர்ஜரி இல்லாத பண்ணிக்கணும் இது போட்டால் பல வருடங்கள் எங்கே காத்து கொண்டிருக்குது கவலையை பட வேண்டாம்ப்பா இந்த இருக்கிற சிம்பிள் தான் வாழ்க்கை அது என்ன பாருங்களேன் நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக ஒத்து நீ சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் உன்னை எந்த சக்தியும் அழிக்காது பசிக்கு மட்டும் சாப்பிடுங்க ருசிக்கு சாப்பிடாதுங்க ஒரு கொடுத்தாலும் சாப்பிட்ட பிறகு பசி என்ற உணர்வு இருந்தாலே போதும் அரிசுவை ரசித்து சாப்பிடுங்கள் ஏழாவது சுவை என்ற நகைச்சுவை ரசித்து சாப்பிடும் பொழுது என்டார்ஃபின் கூடி உடல்நலத்தில் இருக்கின்ற பாடியில் இருக்க எல்லா வியாதிகளையும் ஹீல் பண்ணுற சக்தியோட பாடி பாடி ஹீல்ஸ்